நன்றி பிதாவே பிதாவின் இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே நீ நமக்கு இந்த புதிய நாளை கொடுத்து இந்த ஞாயிறு அன்று கர்த்தாவே உம்மை ஆராதிக்கும்படியாக கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காய் துதிக்கிறோம் ஆண்டவரே பல தேசங்களிலே ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டு ஆண்டவரே ஜனங்களுக்கு தாவே கண்ணீரோடு தேசங்களுக்கு தாவே சுவாமி கைவிடப்பட்டிருக்கிற நேரத்தில் இதோ நாங்கள் அந்த தேசங்களுக்காக செபிக்கிறோம் அந்த மக்களுக்காக செபிக்கிறோம் எல்லோரும் ஜெபமணும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா சுவாமி தேசங்களை பாதுகாத்து கொள்வீராக இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதும் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபர்கள் ஒவ்வொரு குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினால் சந்திக்கப்படுவதாக சந்தேகமே இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா இயேசு நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார் அல்லேலூயா அவர் இருக்கிற இடத்துல நிச்சயம் தேவனுடைய மகிமை வெளிப்படும் அல்லேலூயா ஆமென் ஆக ஒரு பாடலை பாடுவோம் நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவேன் நான் அவர் நல்லவரே பாடுவேன் நான் அவர் வல்லவரே அவரே நம்முடைய தேவன் அல்லேலூயா தேங்க் யூ ஜீசஸ் அல்லேலூயா தேங்க் யூ எல்லோரும் கடந்து பாடுவோம் உற்சாகமாக அல்லேலூயா நீரே என் ரட்சிப்பின் தேவன்
பாடுவோம் ஆர்வமா
சோத்திரமான அல்லேலூயா நன்றி பிதாவே நன்றி அப்பாவே துதிக்கிறோம் அல்லேலூயா Thank you Jesus அல்லேலூயா 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 நன்றி ஆண்டவரே Hallelujah. Hallelujah. Amen. எத்தனை பேர் சந்தோஷமா இருப்பீங்க இந்த காலை வேளையிலே. Amen. அவருடைய கிருபையால் நாங்கள் இந்த இடத்திலே தேவனுடைய ஸ்தானத்திலே நாங்கள் இருக்கிறோம். Amen. அவருடைய சமூகத்தில் நிச்சயமாக விடுதலை உண்டு. Amen. Hallelujah. Hallelujah. ஜெபத்தோடு வரும்பொழுது அவர் எங்களுடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் தருகின்ற தேவனாக இருக்கிறார். Amen. Amen. சோ நாங்கள் ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும் அலங்கார வாசல் சொல்ற பாடலை நாங்கள் பாடி உற்சாகமா நாங்கள் தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிப்போம் Thank you Jesus கரங்களை தட்டி எல்லாரும் Amen Thank you.
உற்சாகமாக. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தூயரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஓ ரமகத நம ஷிகத நம அன்னிய பாசையிலே ஓ ரகத நம ஷகத நம ரகத நம ரகத நம இயேசுவே நன்றி 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 ரகத நம ஷகத லபாரி அந்த நம ரிகதல வந்தே உமை துதிக்கிறோமே 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 துதிக்கிறோம். நீ நல்லவர் வல்லவர் போதுமானவர். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு எல்லோரும் உடைய கரங்களை நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதிக்கும் பொழுது தடைகள் உடையும். துதிக்கும் பொழுது கர்த்தர் எல்லா விதமான எரிகோ கோட்டைகளை உடைத்தது போல இன்று உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா விதமான எரிகோ கோட்டைகளை கர்த்தர் உடைக்கிறார் உடைக்கிறார். அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிதாயிருந்தாலும் நம்முடைய தேவனால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்க பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்கலாம், உங்க வியாதி எவ்வளவு பெருசா இருக்கலாம், உங்க தேவை எவ்வளவு பெருசா இருக்கலாம், அவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேவனாகி கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இப்பொழுது அற்புதம் செய்கிறார். அற்புதம் செய்கிறார். அது எதுவாயிருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாயிருந்தாலும் துதிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது அவர் ஆராதிக்கும் பொழுது அங்கே வானம் திறக்கப்படுகிறது. வானம் திறக்கப்படுது. அல்லேலூயா. அன்று பவுலும் சீலாவும் பவுலும் சீலாவும் அங்கே துதிக்கும் பொழுது சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது போல கர்த்தர் திறக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. அல்லேலூயா.
Save me.
காலை நேரத்திலே உங்களை காண்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ சமூகத்திலே நாங்கள் ஆராதிக்கும் பொழுது, தேவ சமூகத்திலே நாம் உட்காரும் பொழுதே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற தேவாதி தேவனாயிருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஒரு விசுவாசிக்கிற ஒரு ஆலோசனை பார்ப்போம். ஹாலேலூயா, ஆமேன். ஆகவே நமக்கு இந்த ஓசானா டிவியின் மூலமாக இன்று உங்களை சந்திப்பதிலும் கூட நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இது நேற்று நான் விசுவாசிக்கிறேன், அநேகர் பல தேசங்களிலிருந்து இந்த நம்முடைய ஆராதனையை பார்த்து கொண்டு மாத்திரமல்ல, அநேகர் பல அற்புதங்களை பெற்று கொண்டதாக நீங்கள் நமக்கு எழுதியிருக்கிறீர்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு பேசுவாராக. இன்று கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாராக. ஆமென், அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் நான் ஒரு சிறிய ஒரு செய்தியோடு கூட வந்திருக்கிறேன். ஆனாலும் அந்த செய்தி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வல்லக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் எல்லோரும் திருப்பிக் கொள்வோம். 2 ராஜாக்கள் 3 அதிகாரம், 2 Kings chapter 3. இந்த அதிகாரத்தை நாங்கள் பல முறை நாங்கள் வாசித்திருக்கிறோம். இன்று காலை நேரத்தில் ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதத்தின் மலையை நம் மேல், நம் குடும்பத்தின் மேல், நம்முடைய வேலையின் மேல், நம்முடைய பிள்ளைகள் மேல், நம்முடைய எதிர்காலத்தின் மேல் அவர் வருஷிக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். Showers of blessings. தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தின் மலையை பெற்றுக்கொள்வதற்கு பலவிதமான திறவுகோள்கள் நமக்கு தேவை. ஆமென். ஒரு வீட்டுக்குள்ளே பூட்டப்பட்ட வீட்டை திறக்க வேண்டும் என்றால் அதை பூட்டி இருக்கிறது, ஆனால் திறப்பு இல்லாவிட்டால் அதை திறந்து உள்ளே போக முடியாது. அதே வண்ணமாய் நாங்கள் பார்க்கிறோம் தேவனுடைய அந்த அருளின் மாமலை, அந்த அந்த சவர்ஸ் ஆஃப் பிளஸ்ஸிங், அந்த அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நமக்கு பல திறவுகோள்கள் நமக்கு தேவையாயிருக்கிறது. ஆகவே அவைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம் இந்த காலை நேரத்திலே. நாங்கள் எல்லோரும் வாசிப்போம் இந்த சம்பவம். நமக்கு தெரிந்த சம்பவம், ஆனாலும் நான் சுருக்கமாக உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் தேசம் பல சந்தர்ப்பங்களிலே பலருடைய சத்துருக்களின் தேசங்களாலே பாதிக்கப்பட்டது. ஆனாலும் கர்த்தர் அந்த தேசத்தின் மேல் நோக்கமாயிருந்து தேவன் விடுதலை கொடுத்தார். அதிலே தான் நாங்கள் பார்க்கிறோம் இந்த ஜோசபாத் என்கிற ராஜாவுக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாடு. அந்த ஜோசபாத் என்ற ராஜா அவன் மிகவும் தைரியசாலியாய் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தபடியினாலே கர்த்தர் அவன் நிமித்தமாய் அவனோடு போன அந்த மற்ற 2 நாட்டையும் அவர் பாதுகாத்தார். அதுதான் மிக முக்கியமான காரியம். ஆகவே தேவன் இந்த காரியத்தை சொல்கிறார், நம் மத்திலே ஜோசபாத்கள் தேவை. ஆமென். தேவ ஆசீர்வாதம் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்றால் நமக்கு ஜோசபாத்கள் தேவை. நாங்கள் வாசிப்போம், நாங்கள் 2 ராஜாக்கள் 3 அதிகாரம் 14 வசனம். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால்
நான் பாராதிருந்தால் உம்மை நான் நோக்கவும் மாட்டேன் உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனல் கர்த்தருடைய முன்னின்று நான் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆகவே நமக்கு தெரியும் இந்த நாட்களிலே தேவன் அந்த தேசத்தை மீட்டு கொள்ளும்படியாக நாங்கள் பார்க்கிறோம். மோவாபுக்கு விரோதமாக, மோவாப் ராஜாவுக்கு விரோதமாக இந்த மூன்று ராஜாக்கள் படையெடுத்து கொண்டு போனார்கள். அந்த படையெடுத்து கொண்டு போகும் பொழுது அங்கே மூன்று ராஜாக்களும் சேர்ந்து இந்த மோவாப்பை அழிக்கும்படியாக அவர்கள் கடந்து போகும் பொழுது அவர்கள் வனாந்திர வழியாய் அவர்கள் யுத்தத்துக்கு நடந்து 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 போகும் பொழுது அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அங்கே அவர்கள் தண்ணீர் அற்றவர்களாய், அங்கே அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் அற்றவர்களாய் அவர்கள் இடையிலே நிறுத்தி, ஐயோ தண்ணீர் இல்லாமல் போய்விட்டதே. நீங்கள் 9 வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சோர்ந்து போனார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பல யுத்தங்கள் வரும் பொழுது நாங்கள் சோர்ந்து போவது உண்மைதான். பிரச்சனை வரும் பொழுது நமக்கு சோர்வு வரும். நமக்கு பிரச்சனை வரும் பொழுது நமக்கு பலவிதமான துக்கங்கள் ஏற்படும், மன வருத்தங்கள், மன உளைச்சல்கள் வரும். ஆனாலும் இந்த ராஜாவும் ஏதோமின் ராஜா, அவன் தேவ பயம் உள்ளவன், கர்த்தரை நேசிக்கிறவன், அவனுக்கு கூட சோர்வு வந்தது. மோவாபை பார்க்கும் பொழுது, ஐயோ அவர்கள் நம்முடைய முழு நம்முடைய மூன்று தேசத்தையும் மூன்று ராஜாக்களையும் கொன்று விடுவார்கள் என்ற பயம் அவனுக்குள்ளே வந்தது. ஆனாலும் அவர் சோர்ந்து போனாலும் மோவாப் ராஜா நிச்சயமாய் முறியடிப்போம் என்ற விசுவாசம் இந்த ஏதோம் ராஜாவுக்குள்ளே இருந்தபடினாலே கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய திட்டம் வைத்தார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த மற்ற ரெண்டு ராஜாக்களை காட்டிலும் யூதாவின் ராஜா, அவை யூதாவின் ராஜாவின் நிமித்தம் நான் உங்களை பாதுகாப்பேன். அல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருவர் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், யாரோ ஒருவர் பாரப்பட்டு ஜெபிக்கிறார்கள், யாரோ ஒருவர் தேவ சமூகத்திலே மண்டிட்டு கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்ந்து ஜெபிக்கிறபடினாலே கர்த்தர் சொல்றார், அதன் நிமித்தம், உன் நிமித்தம், நீங்கள் படுகிற வேதனை, நீங்கள் வடிக்கிற கண்ணீரின் நிமித்தம் நான் நிச்சயமாகவே யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். பாருங்கள், ராஜாக்கள், ஆனால் அந்த ரெண்டு ராஜாக்களை குறித்து வேதம் சொல்லவில்லை. ஆனால் அவர் சொல்கிறார், நான் ஏதோமின் ராஜாவின் நிமித்தமாக நான் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வேன். சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் நிமித்தம் உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும், பயப்படாதீங்காமே. உங்கள் நிமித்தம் உங்கள் வேலை ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் நிமித்தம் உடைய வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் நிமித்தம் நீங்க செய்கிற ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறார். ஆமென், அவருடைய உள்ளத்தை பார்க்கிறார். உடைக்கப்பட்ட உள்ளம், பலவீனப்பட்ட உள்ளம், ஆனாலும் நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட பயத்தை அவர் காண்கிறார். அந்த பயத்தின் நிமித்தமாய் அவர் சொல்கிறார், நான் நிச்சயமாய் நான் விடுதலை கொண்டு வருவேன். அல்லேலூயா, ஆமென். ஆகவே கர்த்தர் இந்த நாளே அவர் சொல்கிறார், இங்கே எல்லாமே சூழ்நிலை மாறிவிட்டது. இப்போது அவர்கள் பயப்படுகிறார்கள், மோவாப் ராஜா வந்து விடுவானே, மோவாப் ராஜா வந்து விடுவானே என்று சொல்லும் பொழுது நீங்கள் வாசிக்கும் பொழுது நாங்கள் பார்க்கிறோம் இந்த 11 வசனத்திலே, அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரை விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவர் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆமென், அல்லேலூயா. ஆகவே நாங்கள் பார்க்கிறோம் இந்த இடத்துல தேவன் இந்த நேரத்திலே தேவ மனுஷனிடத்திலே போய் நாங்கள் முறையிடும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். இங்கே நாங்கள் பார்க்குறோம் அவங்க அவர்கள் தேவன் கர்த்தர் நிச்சயமாக ஒரு மனுஷனை வைத்திருந்தார் அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக, பாரப்பட்டு ஜெபிக்கும்படியாக, அவருடைய விடுதலைக்காக ஜெபிக்கும்படியாக இங்கே ஒரு மனுஷனை வைத்திருந்தார். ஆகவே அந்த மனுஷன் சொல்கிறான், கர்த்தரை ஆராதிக்கிற மனுஷன், தேவனை நமஸ்கரிக்கிற மனுஷன் இங்கே இருக்கிறானா என்று சொல்லி அங்கே தேடுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆமென், ஆராதனை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நாம் இப்போ ஆராதிச்சேன் தானே, நான் ஆராதிக்கும்போது நான் உணர்ந்தேன்,
நம்முடைய எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து போட்டார். அல்லேலூயா. ஆராதிக்கும் பொழுது வியாதிகள் சுகமானதாமே. ஆராதிக்கும் பொழுது சாப கட்டுகள் உடைந்தது. அல்லேலூயா. சொல்லுங்க, வம்சமா பரம்பரையா வந்திருக்கும் சாபம், அதை எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவர் நிச்சயமாகவே உடைக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அது எந்த சாபமாயிருக்கலாம், எவ்வளவு பெரிய சாபமாயிருக்கலாம், நிச்சயமாகவே கர்த்தர் அவை எல்லாவற்றையும் உடைத்து போட வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எலிசா சொல்லுகிறான் இந்த இடத்துல, ஒரு தேவனை ஆராதிக்கிற ஒரு சுரமண்டலக்காரனை தேடுங்கள். ஆமென். இந்த ஆராதனை ஊழியம் ரொம்ப முக்கியமான ஊழியம். ஆமென். அல்லேலூயா. அந்த நேரத்தில் உடனே வந்து எலியாவுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல இருந்துச்சு. சொல்லலாமா? சொல்ல முடியும். ஆனால் அவன் பார்க்குறான், யாரு யாரு மியூசிஷியன் மியூசிஷியன் இருக்கிறான். அல்லேலூயா. அந்த மியூசிஷியன் அவனை கத்தர ஆராதிக்கும் பொழுது ஒரு வெளிப்பாடு வரும் என்று அவன் விசுவாசித்தான். அல்லேலூயா. ஸோ இங்கே இருக்கிற எல்லா மியூசிஷியன் எல்லா வர்ஷிப் லீடர்ஸ் ஆராதிக்கிறவர்களுக்கு நான் சொல்ற காரியம்னா, நீங்க செய்கிற ஊழியம் பெரிய ஊழியம். ஆமென். அல்லேலூயா. எல்லா மியூசிஷியன் நீங்க கவனமா கேட்டுக்கொள்ளணும், நீங்க ஆராதிக்கும் பொழுது தேவ சமூகத்திலே நீங்கள் பாட உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, தேவ ஊழித்து உங்களை முழுமையை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதிலிருந்து தான் வெளிப்படுவார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஆராதிக்கும் பொழுது ஒரு வார்த்தை வந்தது, அநேகர் கர்த்தர் ஊழித்துக்கு அழைக்கிறார். உங்களை கொண்டு தான் தேவ ராஜ்யத்தை கட்டப்போகிறார். ஆமென். இந்த சபையை கட்டப்போகிறார். இந்த சபை என்ன தேவராஜ்யம். அல்லேலூயா. இந்த சபையில கர்த்தருடைய ஊழியத்தை வைத்திருக்கிறார். நீங்க ஒரு பலவீனனா இருக்கலாம், ஒரு பலவானா இருக்கலாம், கர்த்தர் உங்களை கொண்டுத்தான் ஆண்டவரது நாட்டில் பெரிய காரியம் செய்ய போகிறார். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள் அடுத்த வருஷம் வரும்பொழுது இந்த 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 மண்டபம் மிகவும் பெரிய ஒரு மண்டபமாய் மாறப்போகிறதாமே. ஆகவே தேவன் உங்களை கொண்டுத்தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நாங்கள் வாசிப்போம் இந்த நேரத்தில் வேதம் சொல்கிறது, எசாயா 48 ஐசாயா 48. எசாயா 48:17. எசாயா 48:17 என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற உன் மீட்பர், ஆ உனக்கு பிரயோஜனமானதை நான் போதிப்பேன், உனக்கு தேவையானதை நான் போதித்து, அவர் சொல்லுகிறார், நான் உன்னை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அப்ப இந்த ஜோசப்பாத்துக்கு தெரியும், இந்த அந்த அவன் தேடின அந்த நேரத்தில் ஆராதிக்கிற ஒரு மனுஷனை தேடினான். அந்த ஆராதிக்கிற மனுஷன் மூலமாய் கர்த்தர் வெளிப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தர் வெளிப்பட்டார். எசாயா 44:26. எசாயா 44:26 வாசிங்க சிஸ்டர். ஆராதிக்கும் பொழுது ஒரு வார்த்தை வெளிப்பட்டது. அப்ப தேவன் சொல்கிறார், நான் என் ஊழியக்காரனின் வார்த்தையை நிலைப்படுத்தி. ஆமென். தேவன் தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தையை அவர் நிச்சயமாய் அவர் நிலைப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. ஏன் அநேகர் பாஸ்டர் ஜெபிங்க, பாஸ்டர் ஜெபிங்க, பாஸ்டர் எங்களுக்கு இந்த தேவை இருக்கு, ஏன் நீங்க சொல்றீங்க, ஒரு விசுவாசம், பாஸ்டர் ஜெபம் பண்ண, ஊழியக்காரன் ஜெபம் பண்ண, நிச்சயம் ஒரு அற்புதம் நடக்கும். அதே ஜெபத்தான் நீங்களும் செய்றீங்க, நானும் செய்ற, ஆனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய விசுவாசம், நம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் சூழ்நிலையை மாற்றுவார். ஆகவே நாங்கள் பார்க்கிறோம் இந்த இடத்துல ஜோசப்பாத் அவன் விசுவாசித்தான். அந்த வனாந்திரத்திலே, அந்த பள்ளத்தாக்கிலே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் மாண்டு போக போகிறோம். மோவாபியர் வரப்போகிறார்கள், எங்களை அழித்து கொண்டு போட போகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் பயந்திருக்கும் பொழுது கூட தேவனுடைய வார்த்தையை தேடினார்கள். ஆமென். அல்லேலூயா. உபத்திரவத்தின் பொழுதும் தேவனுடைய வார்த்தையை தேட கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் அப்பா சொல்லுங்க, உபத்திரம் பொழுதும் தேவனுடைய வார்த்தையை தேடுங்கள். அல்லேலூயா. பிரச்சனை வர நேரத்தில் கர்த்தரை தேடுங்க. என் ஸ்தானாதிபன் ஆலோசனையை நிறைவேற்றி நீ குடியேறுவாய். அன்று சொல்லுகிறாரு, நீ குடியேறுவாய், நீங்கள் கட்டப்படுவீர்கள், பாழான ஸ்தலத்தை கர்த்தர் அவர் எடுப்பிப்பார். ஆமென். எதெல்லாம் பாழாக்கப்பட்டதோ, எதெல்லாம் உடைக்கப்பட்டதோ, என் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பட்டணங்களை நான் எடுப்பிப்பேன். அல்லேலூயா. இந்த
காலை நேரத்திலே எவைகள் உடைக்கப்பட்டிருக்கிறதோ என் கர்த்தர் சொல்கிறார் நான் திரும்ப கட்டுவேன். அல்லேலூயா, திரும்ப கட்டுவேன். பாருங்க, இஸ்ரவேல் தேசம் ஒரு காலத்தில் மிகவும் ஒரு வனாந்தரமாக இருந்தது. இப்போது பார்க்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் தேசம் செழிப்பான தேசமாய் மாறி இருக்கிறது. ஆமே, அவ்வளவு பெரிய பயங்கரமான தேசங்கள், அராபி தேசங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிற அந்த அந்த தேசத்திலே அந்த ஒரு சிறிய தேசம் மிகவும் வல்லமையான தேசமாக இருக்கிறது. நான் ஜோர்தான் இருக்கும் பொழுது நான் தேடினேன், இஸ்ரவேல் ஃபிளாக் எனக்கு வேண்டும், ஃபிளாக் எனக்கு வேணும்னு சொல்லி ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கும் பொழுது இஸ்ரவேல் ஃபிளாக் கிடையாது. அங்கே அவர் சொன்னார்கள், பலஸ்டீன் ஃபிளாக் இருக்கிறது, இஸ்ரவேல் ஃபிளாக்னா கிடையாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அவ்வளவு அவங்களுக்கு கோபம், அதாவது இஸ்ரவேல் அந்த கொடியை கூட ஃப்ளாகை கூட விற்கக்கூடாது. ஆகவே பலஸ்டீன் கொடியை நாங்கள் தர்றோம், அதில் இஸ்ரவேல் இருக்குது, அதை வாங்குங்க, ஆனால் இஸ்ரவேல் கொடியை நம்மகிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய வார்த்தையை நாங்கள் நம்பி தேவனுடைய ஊழியக்காரனுடைய சமூகத்திலே அவர்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் பாலான ஸ்தலங்களை கட்டி இந்த ஜோசப்பாத்துக்கு ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்தார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. திரும்ப நாங்கள் ரெண்டு ராஜாக்கள் 3:17 நாங்கள் வாசிப்போம். 2 Kings 3:17 ஒரு வார்த்தை வருகிறது. பாருங்க, அவங்க கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஒரு வார்த்தை வருகிறது. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும் படிக்கு இந்த பள்ளத்தாக்கில் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இப்போ இங்க ஒரு வார்த்தை வருகிறது. இந்த பிரச்சனையான நேரம் இந்த மூன்று ராஜாக்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன செய்யணும், இந்த பள்ளத்தாக்கில வாய்க்கால்களை வெட்ட வேண்டும். அல்லேலூயா. வாய்க்கால்கள், இது ஒரு ஒரு வேலை. அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் அங்கே தண்ணீர் தேவை என்றால் அவளுடைய ஒரு ஒப்பு கொடுத்தல் தேவையாக இருக்கிறது. ஆமேன். எதுவுமே இலவசமாக இல்லை. நம்ம கீழ்படிஞ்சதான் ஆசீர்வாதம். ஆமேன். பக்கத்தில் சொல்லுங்க, கீழ்படிஞ்சதான் ஆசீர்வாதம். ஆமேன். அல்லேலூயா. அப்போ தேவன் சொல்கிறாரு, நீ வாய்க்காலை வெட்டு. பாருங்க, அந்த நேரத்தில் அவங்களுக்கு அவங்க எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க, நாங்கள் வனாந்திரத்தில் சாக போகிறோம், தண்ணி இல்லாமல் சாக போகிறோம், எங்களுடைய எல்லா விதமான எங்களுடைய பிராணிகள், நாங்கள் கொண்டு வந்த ஆடுகள் ஒற்றங்கள் எல்லாம் மறிக்க போகிறது, குதிரைகள் மறிக்க போகிறது. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, வாய்க்கால வெட்ட சொல்லி, ஆனாலும் அவர்கள் முறுமுறுக்காதபடி கர்த்தருடைய வார்த்தை என்ன சொன்னாரோ அதை அவர்கள் செய்தார்களாமே. தேவன் உங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்திருந்தால் அதை நீங்கள் செய்யுங்களாமே. பக்கத்தால் பேசுங்க, வெளிப்பாடு கிடைச்சா அதை செய்யுங்க, கர்த்தர் பேசினாரா அதை செய்யுங்க. ஆமேன். 10 பேர்கிட்ட கேட்காதீங்க, ஆண்டவர் பேசினாரா பேசலையா, 10 பாசுக்கிட்ட போவாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு தான் பேசியிருக்கிறாரு, அதை கர்த்தர் செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா. சிலருக்கு ஆண்டவர் பேசினாலும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்க 10 பேர்கிட்ட போவாங்க, அதை கன்ஃபார்ம் பண்ண ஒரு 3 பேர்கிட்ட போனால் போதும், போயிட்டே இருப்பாங்க. 20 வயசில் ஆரம்பிப்பாங்க கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, 50 வருஷம் வரைக்கும் போயிட்டே இருப்பாங்க. 50 வருஷம் வரைக்கும் கல்யாணமே கட்டியிருக்க மனசு நேரம். ஏன்னா இன்னும் கன்ஃபர்மேஷன் இல்லை சிலாக்களுக்கு. ஹலோ ஹலோ. கர்த்தர் பேசுனா அதை செய்யுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராமே. இங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த பள்ளத்தாக்கில் அந்த வாய்க்காலை வெட்டினாங்க. ஆனால் அந்த வாய்க்காலை வெட்டும் பொழுது அவர் சொல்லலை இயற்கை. உங்களுக்கு தெரியும், நம்ம மழை வருதுன்னா அப்படி இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரியாக டல்லாக இருக்கும், மேகம் அப்படி ஒரு கருக்கும், அவ கொஞ்சம் ஒரு சில்லுன்னு ஒரு காற்று அடிக்கும், இதெல்லாம் வந்தால் தான் நம்ம நினைப்போம் மழை வரப்போகுது, இருட்டாக போகுது அப்படின்னு நாங்கள் நம்முடைய கல்குலேஷன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ காற்றையும் காண மாட்டாய், நீ மலையையும் காண மாட்டாய், ஆனாலும் உன் மிருக ஜீவன்களுக்கு குடிக்கும்படியாக அந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அல்லேலூயா. ஆமே. இன்னும் நீங்கள் அடையாளங்களை தேடிக்கொண்டிருக்காதீங்க. ஆமேன். விசுவாசிங்க, அது நடக்கும். ஆமேன். அல்லேலூயா. இயக்கம் மாறும், ஒரு மாதிரி சில்லுன்னு அடிக்கும், அதெல்லாம் கண்டபிறகு தான் ரொம்ப பேருக்கு விசுவாசமாக வரும். ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் பார்க்காத, இயற்கை பார்க்காத, நான் சொன்னதை நான் செய்வேன். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்வார். ஆமேன். ஆகவே இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள், அந்த நேரத்தில் அந்த ஆராதிக்கும் பொழுது எந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டதோ அந்த வார்த்தையை விசுவாசித்து அதை நம்பி அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த பள்ளத்தாக்கிலே வாய்க்காலை வெட்டினார்கள். ஆமேன். உபத்திர காலத்திலே
பிரச்சனையான நேரத்தில் கொரோனாவுக்கு பிற்பாடு ரொம்ப பேருக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை, வியாபாரம் இல்லை, எல்லாமே ஜீரோ. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை நடத்துவேன். அன்று சொல்லாரு, நீங்க வாய்க்கால வெட்டிங்க வேணும். ஆமென். பதினாறாம் வசனம் சொல்கிறது, பதினாறாம் வசனம் ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். வாய்க்காலை வெட்டுங்க. ஆமென். அல்லேலூயா. வாய்க்கால்களை வெட்டுங்க. இந்த பள்ளத்தாக்கெல்லாம் வாய்க்கால் வெட்டுங்க. அவர் சொல்லுகிறார், நான் தண்ணீரால் நிரப்புவேன். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள் உங்களை ஒப்பு கொடுத்தலை உங்களுடைய ஆக்ஷன்ல காட்டுங்க. ஆமென். உங்களுடைய வார்த்தைய ஆக்ஷன்ல காட்டுங்க. ஆமென். நீங்க தேவனுடைய வார்த்தையை நம்பும் பொழுது அந்த வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையை காட்டுங்க, நடைமுறைப்படுத்துங்க. ஆமென். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், சத்துரு முறியடிக்கப்படுவான். அல்லேலூயா. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. சங்கீதம் 112 அதிகாரம் 3 வசனம் அவர் இப்படி சொல்லுகிறார். சங்கீதம் 112:3. சாம்ஸ் சாப்டர் 112:3. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் யாருடைய வீட்டில் இருக்கும்? பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டிலயா? எங்க இருக்கும்? நம்ம வீட்டில் இருக்கும். சொல்லுங்க. ஆமே. பக்கத்தில் சத்தமா சொல்லுங்க, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் எங்க இருக்கும்? எனக்கிட்ட இருக்கும். அல்லேலூயா. அதை இன்னைக்கு செய்ய போற. ஆமே. விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. ஆஸ்தி ஒரு வீடு அல்ல, ஒரு நிலம் இல்லை. ஆண்டு அநேக நிலத்துக்கு சொந்தக்காரனை மாற்ற போறாரு. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சத்தமர அல்லூயா. கர்த்தர் செய்வார். ஆமேன். எனக்கு அதை செஞ்சார். நான் திருமணம் முடிந்து வரும்போது எனக்கு நிலமே இருக்கல, நம்ம ரெண்ட்ல தான் இருந்தோம். ரெண்ட். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வீடு. சிஸ்டர் அரியமலர் மாறுற மாதிரி அவங்களும் அப்படிதான், ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு வீட்டுக்கு மாறிட்டே இருப்பாங்க. அப்படிதான் நானும் மாறணும். அல்லேலூயா. சிலக்கள் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வீட்டில் இருப்பாங்க. பார்த்தா அடுத்த வருஷம் அடுத்த அட்ரஸ், இன்னொரு இடத்த இன்னொரு அட்ரஸ், மாறி 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 இருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாள் போகும்பொழுது உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டாண்டு கொடுத்துருக்கலாமே. நான் சபையில் அநேகரை பார்க்குறேன், அப்படி தான் இருந்தோம் நாங்கள் எல்லாரும். இன்னைக்கு ஆண்டு உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுத்துருக்கிறாமே. அல்லேலூயா. ஆமே. ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம். யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தார். ஆமே. அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்க கொடுக்க என்ன செய்யணும்? இன்னும் ஊழியத்துக்கு வரோம். நம்ம மக்கள் எல்லாம் பேக்வர்ட். இன்னைக்கு கோயர்ல இல்லை, செல் குரூப்ல இல்லை, ஜபத்தில் இல்லை. எல்லாமே ஆசீர்வாதம் கிடைக்க அப்படியே பின்னால போய் பின்னால போய், பாஸ்டர் நான் ஞாயிற்றுல வந்தேன் பாஸ்டர் சொல்லி கை காட்டி போயிடுவாங்க. ஆமே. ஆசீர்வாதம் கொடுக்கறதே முன்னுக்கு வர்றதுக்கு. ஆமே. தேவன் ஆசீர்வதிக்க வதிக்க வதிக்க நீங்க இன்னும் கர்த்தர் ராஜ்யத்தை கட்ட வேண்டும். அல்லேலூயா. இன்னும் தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டும். அல்லேலூயா. ஆகவே ஆண்டு ஒரு ஆஸ்தி அல்ல, பல ஆஸ்திகளை, பல சொத்துக்களை, பல ஐஸ்வர்யத்தை, பல நன்மைகளை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென். திருமத வசனம் வாசிங்க, மிக முக்கியமான வார்த்தை. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் இருக்கிற மாதிரி நீதியும் இருக்க வேண்டும். ஆமென். நீதி நேர்மை. அந்த சொல்றாரு, இதெல்லாம் நம்ம வீட்டில் அவர் தங்க வைக்க போகிறார். ஆமே. ஷவர்ஸ் ஆஃப் பிளஸ்ஸிங், ஆசீர்வாதத்தின் பெருமலையை நாங்கள் அனுபவிக்க போகிறோம். கடைசியாக ஒரு வார்த்தை வாசி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். வாசிங்க பார்க்கலாம், 22 வசனம் 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 22 வசனம். மோவாபியர்கள் அதிகாலமே எழுந்த பொழுது சூரியன் தண்ணீர் மேல் பிரகாசித்ததினாலே அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. ஆமென். இப்போ பள்ளத்தாக்கு எல்லாம் ராத்திரியை வெட்டிட்டு இவங்க எல்லாம் போய் ஒதுங்கிட்டாங்க. விடிய காலையில் இந்த மூவாபியர் வரும் பொழுது அந்த சூரிய அந்த வெளிச்சத்துக்கு அந்த தண்ணீர் இரத்தமாக இருப்பதாக அவருடைய கண்களுக்கு தெரியப்பட்டு அவங்க நினைச்சிட்டாங்க. இந்த 3 ராஜாக்களும் ரொம்ப பிரச்சனைப்பட்டாங்க. அவங்களுக்குள்ளே வெட்டி கொண்டாங்க சொல்லி என்ன செய்தாங்க, அவங்க ஒரு தவறான முடிவு எடுத்து உள்ளே வந்ததும்
இந்த மூன்று ராஜாக்களும் அவர்களை முறியடித்தார்லாமே இரத்தம் அல்ல அதே இரத்தமாக அவருடைய கண்களுக்கு தெரியப்பட்டதாமே ஹல்லேலூயா ஆகவே இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படியான பல நன்மைகளை செய்ய போகிறாமே சில அடையாளங்கள் உங்களை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியான பல சந்தர்ப்பங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிறாராமே தேவன் சொல்கிறார் இதனால அவள் அதிகாலை எழுந்த உடனே அவள் பார்த்தது அவள் தோற்று போய்விட்டார்கள் ஆனால் கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற தேவன் ஹல்லேலூயா உங்களை பார்த்து சொல்லுவாங்க ரொம்ப பேர் நீ தோற்கடிக்கப்பட்டு விட்டாய் நீ உடைக்கப்பட்டு விட்டாய் நீ பாலாக்கப்பட்டு விட்டாய் நீ கைவிடப்பட்டு விட்டாய் அந்த கர்த்தர் சொல்கிறார் இல்லை என் மகனை என் மகளை என் கரத்திலே நான் ஏந்தி உயர்ந்த அடைக்கலத்திலே நான் வைப்பேன் ஹல்லேலூயா நம்ம எல்லாரும் எழுந்திருந்தாங்க சோம் ஒன்றும் இந்த கால் நேரத்தில் ஆண்டவரே இந்த நாளிலே சுவாமி இப்படியான வழி நடத்தல எனக்கு தாங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம் எல்லாரும் எங்களுடைய கண்களை மூடி தலை குனிந்து எங்களுடைய வலது கரத்தை நாங்கள் மேலே உயர்த்தி கொள்வோம் பரத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே இதோ இந்த ஆசீர்வாதத்தின் மலை எனக்கு தாங்க ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் மலை எனக்கு தாங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த திறவு கோல தாங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா சுவாமி பல அநீதியான காரியங்கள் நடந்தாலும் யோசபாத்தை போல நான் நிற்க உதவி செய்யுங்க ஆண்டவரே யோசபாத்தை போல நிற்க உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா சுவாமி இதோ அப்பா அந்த நேரத்திலும் கத்தாவே சுவாமி அப்பா உண்மை ஆராதிக்கிற மனுஷனை மாற்றுங்க ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி சொல்கிற மனுஷனை மாற்றுங்க ஆண்டவரே ஒரு துதிக்கிற மனுஷனை மாற்றுங்க ஆண்டவரே இயேசுவே அந்த துதிக்கும் பொழுது அப்பா அந்த வார்த்தைகள் வரும் அந்த விசுவாசித்து அந்த வார்த்தை கீழ்படிந்த ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி அப்பா சூழ்நிலையை பார்க்காதபடி ஆண்டவரே அப்பா சூழ்நிலைகள் சாதகமற்ற இருக்கும் ஆண்டவரே சாதகமற்றதா இருக்கும் ஆண்டவரே ஆனாலும் சூழ்நிலைக்கு அதிபதியாகிய உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யும் இப்பொழுது நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாளில் கர்த்தாவே இந்த திருச்சபைக்கு வந்திருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடைபெறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே சுவாமி இந்த நாளில் கர்த்தாவே சுவாமி இந்த யோசபாத்தை போல உண்மையுள்ள கூட்டத்தை பார்க்கறீங்க ஆண்டவரே தேவ பயமுள்ள கூட்டத்தை பார்க்கறீங்க ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே சுவாமி மண்டிட்டு செபிக்கிற கூட்டத்தை பார்க்கறீங்க ஆண்டவரே அப்பா இயேசுவின் நாமத்தில் அந்த கைவிடப்பட்ட நேரத்திலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே சுவாமி அவர்களுக்காக யுத்தம் பண்ணி ஆண்டவரே ஜெய கொடியை ஏற்றுவீராக ஹல்லேலூயா குடும்பத்திலும் அப்பா எதிர்காலத்திலும் வேலையிலும் ஆண்டவரே ஊழியத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தாவே முன்னோக்கி போக உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா இந்த நாள் இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் பார்த்து கொண்டு ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே கத்தாவே சுவாமி இந்த ஆண்டவரே அப்பா சுவாமி மோவாப் எப்படி பயப்படுத்தினானோ அதே வண்ணமாய் கர்த்தாவே அந்த ராஜாக்கள் அந்த பயங்கரமான காரியங்கள் வாழ்க்கையை பயப்படுத்தி கொடுக்கலாம் உங்க வாழ்க்கையில அநேகர் பயப்படுத்தலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அநேகர் உனக்கு எதிராக வரலாம் ஆனாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அநேக தோல்வி நீ காணலாம் ஆனால் கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அல்லேலூயா அநேக தேவைகள் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறார் நான் உன் தேவையை சந்திப்பேன் பிதாவை நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இந்த கூட்டத்தை ஆசீர்வதி ஆண்டவரே உங்க பிள்ளைகள் ஆண்டவரே உங்க பிள்ளைகள் ஆண்டவரே பெரிய காரியம் செய்வீரா ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே செய்யா
சொன்னது போல இதோ இந்த காலையிலே வந்த ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் இந்த காலை நேற்று நடைபெறுவதாக ஆண்டவரே உடைய காரியங்கள் வாய்க்கப்படுவதாக அல்லேலூயா அப்பா விடுபட்ட ஊழியங்கள் விடுபட்ட கர்த்தாவே சுவாமி ஆவிக்குரிய காரியங்கள் தொடர்ந்து செய்ய உதவி செய்யும் ஆண்டவரே இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமையான பிதாவே ஆமென் ஆமென் ஆமென்